பப்ளிக்ல 5 பேர் செத்து போயிட்டாங்க, 13 பேருக்கு உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு என்னால வெயிட் பண்ண முடியாது சார். நான் தெளிவா சொல்றேன், யாரா இருந்தாலும் எந்த பதவி வேணும்னாலும் முதல்ல அவங்க ஒழுங்கா இருக்கணும். அது இல்ல, குறிப்பாக நான் விஷாலவே சொல்கிறேன்னே, எனக்கு தெரியும் ஒரு படம் ப்ரொடியூசர் என்ன அவஸ்தப்பட்டிருக்காருன்னு. சமீபத்தில் என்னை வச்சு மூணு படம் பண்ணவர் மதுசூதன் ரெட்டின்னு, தெலுங்கில் மூணு வச்சு படம் பண்ணவர், இப்போ அயோக்கியன் ஒரு படம் பண்ணி முடித்தார். அவர் என்ன அவஸ்தப்பட்டாருன்னு தெரியும். அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு விஷாலை பற்றி சுத்தமாக தெரியாது. இன்றைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் ஒழுக்கமாக இருந்தால் அந்த பதவிக்கு ஆசைப்படலாம், இல்லைன்னால் அந்த பதவிக்கு ஆசையே படக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் சரியா இருக்கும், நடிகர் சங்கம்மா, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ நிற்கிறாங்க. எங்கேயா உங்களால் ஒழுங்காக இருக்க முடியும்? முடியாது. எந்த இடத்துல இருக்குமோ அங்கே சிறப்பாக செயல்படணும். முதல்ல ஒழுக்கம் நமக்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தவன்ட்ட சொல்லணும். அது இல்லைன்னா நடக்காது. நான் வேற ஏதோ போயிருக்கேன், என் மன்னிக்க வேண்டும். இந்த படம் நல்லபடியாக நடக்கும். முகமது அலி மற்றும் டைரக்டர், புதுமுகம் டைரக்டர், நிச்சயமாக எனக்கு பாதி பேர் யாருன்னு தெரியல, மன்னிச்சிடுங்க. பட் எல்லாரும் நல்லா இருக்கணும். எந்த தொழில் செய்யணும்னா முதல்ல தெரிஞ்சிட்டு செய்யணும். நன்றி, வணக்கம்.